இறையே சிவிலின் பாசமிகு உறவுகளே மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு வரையான இந்த இரண்டு வார்த்தைகளில் வாக்கியங்களில் இறைவன் பல்வேறுபட்ட உண்மையான ஆழமான கைதிகளை எங்களுக்கு தருகிறார் முதலாவதாக பாருங்கள் அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று முதலாவது வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுள் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுள் எங்கள் விசுவாச பிரமாணத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறோம் ஆகவேதான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகம் ஒன்றுமில்லாமையிலிருந்து முழு முதல் கடவுளினால் படைக்கப்பட்டது என்றும் இந்த விண்ணையும் மண்ணையும் ஆண்டு ஆண்டுகின்ற மாபெரும் சக்தியாக கடவுள் இருக்கிறார் என்பதையும் நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பாருங்கள் ஆகவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரையுமே போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு இதை வெளிப்படுத்தினீர் அன்பார்ந்தவர்களே இறைவனை பற்றி அறிய வேண்டுமென்றால் இறை இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் பெரிய அறிஞர்களாக ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் கிரேக்கர்கள் தங்கள் ஞானத்தின் ஊடாக இறைவனின் இருப்பை தேடினார்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள் ஆனால் சாதாரண குழந்தையாக இருப்பது அது தன் அறிவுக்கு அப்பால் பட்டதாக தன் முழுமையான நம்பிக்கை எவ்வாறு ஒரு குழந்தை தன் தாயிலும் தந்தையிலும் வைக்கின்றதோ அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அறிவுகளில் அல்ல எங்களுடைய ஞானங்களில் அல்ல மாறாக அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஊடாக கடவுளை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இருப்பை நாங்கள் தேட வேண்டும் நாங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனெனில் தலைக்கணத்தினால் ஒருவன் தன்னுடைய பெருமையினால் இந்த உலகத்தின் இருப்பையும் கடவுளின் இருப்பையும் தேடுகிறானோ அவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்த மாட்டார் ஏனெனில் நீங்கள் இந்த குழந்தைகளை போல நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொன்னது போன்று இந்த தான் கள்ளம் கபடம் இல்லாத தற்பெருமை இல்லாத தற்புகழ்ச்சி கொள்ளாத தன் பெற்றோரில் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற இந்த பண்புகளை உடைய ஒரு குழந்தைக்குத்தான் இறைவனும் தன் இருப்பையும் இந்த உலகத்தின் இருப்பையும் தன் இயல்பையும் வெளிப்படுத்துவார் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக பாருங்கள் ஆம் தந்தையே இதுவே அது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அவரை வேறு யாருக்கும் வெளிப்படுத்த ஆகவே தந்தையாம் கடவுளுடைய இருப்பையும் கடவுளுடைய இந்த இருப்பை முழுமையாக அறைந்து கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஆகவேதான் அவர் தன்னுடைய வார்த்தைகளில் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் தந்தை என்னுள்ளும் நான் அவருக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றித்திருக்கிறோம் என்று அவர் மீண்டும் மீண்டுமாக தங்களிடத்திலே இருக்கிற அந்த உறவின் வெளிப்பாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் ஏனெனில் தந்தை எதனை வெளிப்படுத்த சொல்லுகிறாரோ தந்தை எதனை அறிவிக்க சொல்லுகிறாரோ நான் அதனை அறிவிக்கிறேன் என்று ஏனெனில் தந்தை என்னை அறிந்திருக்கிறார் தந்தை என்னை அறிந்திருப்பது போல நானும் தந்தையை அறிந்திருக்கிறோம் நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று தனக்கும் தந்தையாம் கடவுளுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை அவர் வெளிப்படுத்தி நிற்கின்றார் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் எவ்வாறு நான் தந்தையை அறிந்திருக்கிறேனோ எவ்வாறு தந்தையனை அறிந்திருக்கிறார்களோ நாங்கள் எவ்வாறு ஒரு அன்பின் உறவிலே வாழ்கிறோமோ அதே போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள் இயேசு கிரிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிரீஸ்தினுடைய அந்த விசுவாச வாழ்வை தங்கள் வாழ்வில் கண்டுகொண்டவர்களுக்கு தந்தையாம் கடவுளை வெளிப்படுத்துவார் என்று குறிப்பிடுகின்றார் விரும்பினால் அன்றி எவரும் தந்தையிடம் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே முதலாவதாக நாங்கள் எல்லாம் வல்ல விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுளை நம்பி ஏற்று விசுவசிக்கின்றோமா இரண்டாவதாக எவாறு குழந்தைகளுக்கு இந்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாங்களும் அறிஞர்களாக அல்லாமல் ஞானிகளால் அல்லாமல் இந்த குழந்தைகளுக்குரிய மனநிலையை கொண்டு இறைவனுடைய இருப்பையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பையும் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போமாக மூன்றாவதாக எவ்வாறு தந்தையாம் இயேசு இறைவனுக்கும் தந்தையாம் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே இருந்த அந்த அந்நியோனியமான நெருக்கமான உறவின் வெளிப்பாடின் ஊடாக இயேசு ஆண்டவர் சந்தையாம் கடவுளின் இருப்பை வெளிப்படுத்துகிறாரோ அதே போல நாங்களும் இயேசுவில் கொள்ளுகின்ற இருப்பினூடாக இயேசுவின் கொள்ளுகின்ற அந்த உறவினூடாக இயேசுவின் வெளிப்படுத்தலின் ஊடாக கடவுளின் இருப்பையும் கடவுளின் பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ள முயற்சி எடுப்போமாக வல்லமையின் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே நாங்களும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய முழு உலகையும் படைத்த இந்த மாபெரும் வல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் எவ்வாறு உம்முடைய இருப்பையும் உம்முடைய வெளிப்பாட்டையும் உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் வெளிப்படுத்தினீரோ அதே போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவில் ஆழமான விசுவாசம் கொண்டு உம்மை நம்பவும் உண்மையை எங்கள் முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவும் குழந்தைகளுக்குரிய மனநிலைகளோடு நாங்கள் உம்மை அணுகி வரவும் ஆற்றல் தருவீராக ஆமேன்